ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இரண்டு விதமான ஸ்பைசி தோசை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம கார தோசைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சட்னி அரைச்சிடலாம், கார சட்னி அரைச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா நான் வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து இப்போ நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து தக்காளியை வந்து நல்லா அரைச்சிருக்கேங்க. நான் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டை ஊற்றின பிறகு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், அதே மாதிரி மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. எல்லாமே நம்ம இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் வந்து கூடுதலாக வேணால் கூட இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி இது வந்து இதெல்லாம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கடைசியாக வந்து இதில் வந்து கொஞ்சம் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் போல் மல்லித்தலை மட்டும் சேர்த்துட்டு இது ஒரு கிளறி கிளறிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசைக்குள்ள வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம ஊற்றிக்கலாம். அதை இப்போ மாவு ஊற்றினோன்னே நம்ம மசாலாவை தடவக்கூடாது. அந்த கார சட்னியை கொஞ்சம் அது வந்து வேகட்டும். பாருங்கள், இப்போ நமக்கு தோசை வந்து கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம வந்து இதை வச்சிடலாம். ஏன்னா மாவோடு நம்ம வச்சோம்னா உங்களுக்கு சேர்ந்து மாவு எல்லாமே சேர்ந்து இதாயிரும். இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இது ஃபுல்லாகவே நம்ம தடவிடலாம் அந்த கார சட்னியை. பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாகவே நல்லா தடவிட்டோம். அடுத்து நம்ம இதில் வந்து ஒரு முட்டையை வந்து நீங்கள் இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு சில பேருக்கு இப்படியே இருந்தால் தான் பிடிக்கும், இல்லைனா சில பேருக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து ஒரு அரை பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது மேலே தூவிக்கோங்க. இதோட கொஞ்சம் மல்லி இலையும் மேலே தூவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. மூடினா தான் உங்களுக்கு வந்து நம்ம மாவு இந்த முட்டை எல்லாமே நமக்கு கொஞ்சம் வெந்து வரும், அடுப்பையும் நல்லா சிம்மர் ஆகுங்க. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எனக்கு வந்து பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு, முட்டை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் கடைசியில் ஆட் பண்ணுறோம்னா இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம உடனே எடுக்கிறனால நமக்கு ரொம்ப காரமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுருக்கலாம். வந்து பூண்டு தோசைக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேங்க, சின்ன பூண்டு தான். இந்த பூண்டு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதேவே வந்து உங்களுக்கு பெரிய பூண்டாக இருந்தாலும் அது ஒரு 20 பூண்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் காய்ந்த மிளகாய் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 8 மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஸ்பைசி கூடுதலாக வேணால் நீங்கள் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா நீங்கள் இதோட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் வந்து மீடியம் சைஸில் ஒன்று எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸியில் போட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோடு நான் வந்து தக்காளி அண்டு வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இதை என்ன பண்ணிக்கிறேன், நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம தாளிக்காமலாம் அரைக்கலாங்க. சில பேருக்கு வந்து தாளிச்சா பிடிக்கும், அப்படியே தான் நீங்கள் கொஞ்சம் போல் எண்ணெயை ஊற்றிட்டு இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு கூட நீங்கள் அரைக்கலாம். அப்படி அரைச்சாலும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி அரைச்சாலும் நமக்கு வந்து சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி வேலையும் நமக்கு சிம்பிளாகவே முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோங்க. தோசைக்கல் வந்து நமக்கு கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே நம்ம வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் மாவு ஊற்றிக்கிறேன். தோசை வார்த்திடலாம். கொஞ்சம் வந்து இதை கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் லைட்டாக தடுமனாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் போல் ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் ஊற்றினோன்னே கொஞ்சம் இது வந்து நம்ம உடனே அந்த வந்து பூண்டு சட்னியை வந்து நம்ம இதில் வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் இது வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு தோசை வந்து வெந்துருச்சு. வெந்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பூண்டு பேஸ்ட்டை பூண்டு சட்னியை போட்டுடலாம். போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது எல்லா இடமும் நல்லா கொஞ்சம் படுற மாதிரி பட்டுங்க. ரொம்ப அதிகமாக வேணாம், ஏன்னா இதில் நம்ம ஸ்பைசிலாம் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கனால ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா உரைக்கும். உங்களுக்கு ஸ்பைசி பிடிக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக தடவிக்கோங்க. தடவிட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் போல் மல்லித்தலை தூவிக்கோங்க. தூவிட்டு இது மேலே உங்களுக்கு நெய் இல்லை எண்ணெய் எது வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்க, இப்போ நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. 2வது தோசையும் நமக்கு கொஞ்சம் நல்லா முருகலாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துடலாங்க.